தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்சி வெள்ளூர் எம்பிபிஎஸ் உடைய சீட் மேட்ரிக்ஸும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம், அட்மிஷன் வந்து எப்படி கொடுக்குறது, எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம்னு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நமக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வெள்ளூர் வந்து சிஎம்சியில் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு டீட்டெயில் கேட்டாங்க. ரெண்டாவது, சீட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதாவது சீட் வேகன்சி உட்பட. அதை பற்றிய முழுமையான டீட்டெயில் நாம் இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் தொடர்ச்சியான எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஎம்சி வெள்ளூர் எம்பிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப் மோஸ்ட் காலேஜில் இருக்கிற ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சரி, ரெண்டாவது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அந்த பேட்டர்னும் எல்லாமே வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது அப்படின்றதான் காரணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தெரியும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நான் வந்து கீழ்ப்பாக்கு மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் தான் டாப்பில் இருக்கிற மாதிரி, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இன்றைக்கி டாப்பில் இருக்கிற ஒரு காலேஜ்னு சொன்னால் அது வந்து சிஎம்சி வெள்ளூர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துட்டோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் சீட்டு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் அதாவது யூஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 16 சீட் வந்து அவைல் பண்ணுறாங்க. மைனாரிட்டி நெட்ஒர்க் அதாவது கிறிஸ்டின் மைனாரிட்டியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 74 சீட் வந்து அவைலபிளில் இருக்குது. இது இல்லாமல் சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி நெட்ஒர்க்னு சொல்கிற அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டுமே 74 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது கிறிஸ்டின் தவிர, கிறிஸ்டினே இல்லை ஆனால் நாம் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிறிஸ்டின் அல்லாதவர்களுக்கு 16 சீட்டு ஓப்பன் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்காக எஸ்சி எஸ்டிக்கு ஒரு சீட்டு ஒதுக்கிடுவாங்க, மீதி இருக்கிற 15 சீட்டு மட்டும்தான் ஓப்பன் கேட்டகரியில் அதர் நான் மைனாரிட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த 15 சீட்டு தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதில் நீங்கள் போட்டி போடுறதுன்றது கண்டிப்பாக ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். அதுக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நீட்டில் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அமையும். இப்போ நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாஸ் பண்ணணும், அது இல்லாமல் நீட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணணும், அப்போ தான் இந்த ஓப்பன் கேட்டகரி 15 சீட்டுக்குள்ளே நம்மளால் வர முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டியாக இருந்தாங்க, கிறிஸ்டின் மைனாரிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கோட்டாக்குள்ளே வர்றதுனால ஓரளவு அவங்களுக்கு 74 சீட்டும் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் வெள்ளூரில் வேலை செய்கிற அந்த சிஎம்சி ஸ்டாஃபுக்கு ஒரு 10 சீட்டும் அவைல் பண்ணி தராங்க. ஸோ இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸை பொறுத்தது. சரி, அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இது யார் நடத்துகிறாங்க, எந்த மேனேஜ்மெண்ட் நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தான் வந்து இந்த கவுன்சிலிங் எல்லாமே நடத்துகிறாங்க, அந்த கவுன்சில் தான் வந்து நடத்துகிறாங்க. அதனால் தைரியமாக நீங்கள் வந்து இதை கலந்து நீங்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கலாம். சரி, இப்போ நம்ம இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது 4+1+6 மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. 5.5 வருடங்கள் நடக்குது, 4 வருடங்கள் ப்ளஸ் ஒரு வருடம் இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் 6 மாதம் அப்படின்னு சொல்லி நடக்குது டோட்டல் கோர்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மிஷன் டைமில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 49,000 வந்து பே பண்ண வேண்டியது, அதாவது 48,330 சொல்கிறாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான். ஸோ அட்மிஷன் டைமில் அதை கட்டிட்டீங்கன்னு சொன்னால் மீதி இருக்கிற ஒரு ஒரு வருஷத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 31,000 அப்படின்னு சொல்லி ஃபீஸை மட்டும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மெஸ்ஸு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் பர் மந்த் வந்து 6,000 வந்து பே பண்ணணும், இதுவும் கம்பல்சரியாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதக்கும் மெஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6,000 பே பண்ண வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு 36,000 இருந்து ஒரு 40,000 வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும் படிப்புக்காக மட்டுமே. அப்போ நீங்கள் ஓவரால் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ வந்து ஃபீஸ் ஆனது நமக்கு இதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்க முடியும். பொதுவாகவே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னாவே ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மற்ற காலேஜை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் நமக்கு சீட்டு கிடைச்சதுன்னு சொன்னால் நம்மளுடைய ஃப்யூச்சர் என்பது செட்டில்ட் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அப்போ கண்டிப்பாக நமக்கு சீட்டு வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒன்று நீட்டில் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.